வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் எம் கே விவசாயி நண்பா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பழம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரணம் மாதிரி இருக்கும் நண்பா. அந்த காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் நம்ம வந்து எல்லா பழமும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் என்னென்னு இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க நண்பா, வாங்க. முதல்ல நண்பா, நம்ம முந்திரி பழத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நண்பா வந்து பார்த்திங்கன்னா கழுவிக்கிடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தான் பறக்கப்படுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அழுக்குப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே கழுவிக்கோங்க. கழுவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டை வந்து பார்த்திங்கன்னா பழம் க்ளீன் ஆகிடுச்சு. தட்டை அடிக்க வச்சுட்டு பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிடலாம் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் இது தான், நல்லா கவனிச்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டை எடுத்துகிட்டு அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா உப்பை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா போடுங்க. உப்பை வந்து பார்த்திங்கன்னா போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நண்பா ஊற்றிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது பிறகு என்ன பண்ணணும்னா பழத்தை, அதாவது இந்த முந்திரி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டி போட்டுடலாம் நண்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி தூர போட்டுருங்க நண்பா. ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்காது, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரத்தன்மை அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொள்ளாம் அதான் முந்திரி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி தூர போட்டுக்கோங்க. வெட்டி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சதுரமாவோ எந்த ஷேப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி போட்டுட்டு ஒரு கால் நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் நண்பா. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா நண்பா நமக்கு அந்த காரத்தை வந்து எடுத்துடும் நண்பா. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பை நான் வந்து பார்த்திங்கன்னா போட சொன்னேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் எங்கள் டேடிலாம் சொல்லி இருந்திருக்காங்க. காரணம் ஏதாவது எல்லா பழமும் பார்த்திங்கன்னா காராது, ஒரு சில பழம் காரணம் நண்பா. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். பழம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பும் அந்த பார்த்திங்கன்னா இனிப்பு அந்த காரல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காரல் தன்மை குறைஞ்சி செம்ம பழம் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு